மேய்ச்சல் மூலமா ஆடுகளை வந்து வளர்க்குறோம், வெள்ளாடுகளை வந்து வளர்க்குறோம். எங்க வந்து மேய்ச்சல் வசதி இருக்குதோ அந்த இடத்துல வெள்ளாடுகள் விட்டு வளர்க்குறாங்க. இன்னொன்று கொட்டைக்குள் வரையே வளர்க்குறாங்க. மேய்ச்சல் மூலிமா வளர்க்கப்படக்கூடிய ஆடுகளுக்கு தாது உப்பு பற்றாக்குறை அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஏன்னா அது வந்து க்ளோஸ் கிரேசிங்னு சொல்லுவோம், தரையோடு ஒட்டி அது வந்து புல்லை சாடும்பொழுது, அந்த ஆடுகள் சாடும்பொழுது அந்த தாது உப்பு பற்றாக்குறை ஆடுகள் ஏற்படாது. ஆனால் நீங்கள் வந்து கொட்டைக்குள்ளாரையே வச்சு வளர்க்கும்போது அந்த தாது உப்பு பற்றாக்குறை ஏற்படும். இந்த பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்கள், அது வந்து தாது உப்பு கலவை. அதை வந்து நம்ம வந்து கட்டி விட்டுருவோம், ஷெட்லேயே கட்டி விட்டுருவோம். அது ஆடுகள் வந்து நக்கி நக்கி தங்களுடைய தாது உப்பு தேவையை வந்து பூர்த்தி பண்ணிடும். அதே மாதிரி நான் சொன்ன இந்த மாதிரி பிவிசி பைப் வாங்கி சுற்றியும் ஓட்டை போட்டு அடியில் வந்து அதை மூடிட்டு அயோடின் கலந்த சமையல் உப்பு சேர்த்து அதுக்கு தொங்க விடணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதனுடைய அமைப்பு அது, அதை வந்து ஆடுகளை வந்து தங்களுக்கு வேண்டிய அந்த சோடியம் சத்து தேவைப்படும் போது நக்கி நக்கி இந்த அமைப்பை நக்கி நக்கி தங்களுடைய சோடியம் தேவையை வந்து நிவர்த்தி பண்ணிக்கும். நம்மளுடைய வேலை என்னென்னா காலையில் வந்து பார்க்க வேண்டியது அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த உப்பு வந்து கீழே போயிருந்தா கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா அந்த ஹோல் வலையை வெளியே வந்துடும். மருத்துவ ஆலோசனைகள், சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள், பராமரிப்பு ஆலோசனைகள் எது இருந்தாலும் நீங்க யோர்ஃபார்மோட +1 9494780439 நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆலோசனைகளை கொடுப்போம். குறிப்பா இப்போ தீவன பராமரிப்பு ஆலோசனைகள்னா ஐயாவோட தொடர்பு கொள்ளணும், முருகன் சாரோட தொடர்பு கொள்ளணும்னா நீங்க வந்து எங்களோட நம்பர் மூலமா வாங்க, உங்களுக்கான நேரடியாக கூட பேசுறதுக்கான ஆலோசனைகள் வந்து நாங்க ஏற்படுத்தி கொடுப்போங்கிற சொல்லிக்கிட்டு. நீங்க பார்த்த இந்த காணொலி பயனுள்ளதா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய யோர்ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.